வந்து இந்த படத்தை எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட்டு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், சட்டை பேண்ட்டு ஷூ எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொடுத்தாங்க. எப்படி வந்தேன்னு தெரில. ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தேன் காலேஜ் படிக்கிறப்போ. என்னடா பத்து அரியர் இருக்கு, வீட்டில் வேலைக்கு போலையான்னு கேட்பாங்க. என்ன பண்ணலான்றப்போ சரி கேமரா வீடு அப்படின்னு எடுத்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன். அது தெரியாமல் அமைச்சோம், அதை கலைஞர் டிவியில் செலக்ட் பண்ணிட்டாங்க நாளைய இயக்குனர் ஷோவில். சரி அப்புறம் சரி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம். எனக்கு சின்ன வயசுலேருந்துனா கனவு கிடையாது சினிமா வரணும், சினிமா பண்ணணும் அப்படின்னா. காலேஜ் படிக்கிறப்போ என்னை ஒரு ஸ்கிட்டு பண்ண விடாமல் தடுத்தாங்க எங்கள் காலேஜில். விட்றா இது நம்ம எடுப்போம்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்ததான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதனால என்ன செலக்ட் ஆச்சு. அப்போது எங்கள் குரு தான் ஜட்ஜி எனக்கு. அவரை எப்படி ஏமாத்தணும் அவரை வாங்கணும் அதே மாதிரி தான் என் ப்ரொடியூசரையும் ஏமாத்திருக்கேன். படம் படம் பார்த்துட்டு ஏமாறலன்னாரு இந்த ப்ரொடியூசர்னா. பார்த்துட்டு தம்பி தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னாரு. நான் கைலாஷ் போயிருந்தேன், கைலாஷில் இருக்கேன். டே போதும்டா நீங்கள் படம் எடுத்தது, நான் கைலாஷ்க்கே போகிறேன்டான்ட்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறப்போ விட்டல் சார் கூப்பிட்டு தம்பி தப்பிச்சிட்டோம் அப்படின்னாரு. அதான் வந்துட்டேன் இருங்க அடுத்த படம் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அது ரொம்ப சீரியஸான ப்ரொடியூசரு. ரொம்ப எனக்கு எல்லாமே அமைஞ்சது தான் அப்படி தான். எங்கள் டைரக்டர் செம்ம ஜாலியாக இருப்பார் நாளே எப்படினால. அதே மாதிரியே இருப்பாருன்னு நினச்சி அதே மாதிரி வந்து பேசியிருந்தேன் ஆஃபீஸில். வச்சாரும் ஒன்று முதுவில் ஏய் போடா அப்படின்னு அன்னைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன். அவர் கோவரப்பெல்லாம் கூப்பிட்டு அடிப்பார், எவனா பண்ணிட்டு போயிடுவாங்க. டேய் எங்கடா அப்படின்னா எல்லாமே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கோம், திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் நிற்பேன். அப்பா ஒன்று போ அப்படின்னு. சரி சார் தேங்க்ஸ் சார். அப்படி அடி வாங்கி அவர்கிட்டருந்து கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு அவர் ஷூட்டிங் போனப்போ நான் அப்படியே இந்த பக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்னா பண்ணல அது சார் தப்பாக நினச்சிட்டாரு. ஸ்கிரிப்ட்னா இல்லை கதை இல்லை ஒன்றுமே இல்லை, ஜாலியாக ஒரு படம் பண்ணோம், ஃபஸ்ட்டு படம், என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மளை ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துனா சொல்லிக்கலாம், ஏன்னா அதுக்கு வயசு நிறையா இருக்குது, இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமோ தான் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், காலேஜ் பிடிச்சோன்னா படம் எடுக்க வந்துட்டோம் அப்படின்னு. ரொம்ப காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். எது பேசினாலும் எவ்வளோ சீரியஸான ஃப்ரெண்டு வந்து மச்சான் அப்பா செத்துட்டாரு மச்சான் விடு மச்சான் ஜாலி மச்சான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் பிளாக் காமெடின்னாங்க. அப்புறம் நான் சரி ஓகே இதுதான் போல அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த கதை. படம் கதை கிடையாது. அப்புறம் ஜி சார் போய் அதே மாதிரி பாஸ்கர்னு பசங்க ப்ரொடக்ஷன் சார் மேனேஜர் தான், இது தெரியாது சாருக்கு. அந்த மேனேஜர் சார் தான் ஹெல்ப் பண்ணார். ஜெகதீஷ் சார் சொன்னார், ஜெகதீஷ் சார் சொன்னேன், அப்புறம் ஷான் சொன்ன மடங்காதை டைரக்டர், அப்புறம் வெங்கட்னு ஒரு மேனேஜர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தனா என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டு போனாங்க. நானும் பி சங்கர் கேமராமேன் சாரும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் திரும்பி வரது கேமரா ரெண்டு கொடுக்காமலாம் நிற்போம். அப்புறம் ஒருத்தர் மூணு அடவு வச்சு மச்சான் கூட மச்சான் அப்படின்னா அப்படி தான் நிறையா வந்தோம். ஸோ அதே டீம் தான் ஷார்ட் ஃபிலிம் டீம், சங்கர் கேமராமேனே எடிட்டர் மனோஜ். ஸோ அதே டீமில் தான் வந்தோம். அப்போ நாங்கள் எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தா எனக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொடியூசர் வந்து அப்படியே சிக்கிட்டாரு. என்ன நான் போய் அடுத்தது சார் இந்த மாதிரி சார் அதை சொதப்பிச்சு சார் பயமாக இருக்கு சார் சும்மா ஒன்றும் இல்லை போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு போனேன். இந்த மாதிரி சார் சொதப்பிச்சா ரொம்ப சீரியஸாக பேசுது, விடுப்பு சார் ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு எடுவோம் செஞ்சோம் என்னையா நீ சரி கிடச்சிட்டேன் விடு அப்படியே முச்சினேன். அப்புறம் சரி அப்படியே போயிட்டுருக்கப்போ ரவி சார் அங்கே வாண்டடாக வந்தார். சார் இந்த மாதிரி ஒரு கடை எடுக்கணும், வாங்க. நான் கதை சொன்னேன், ப்ரொடியூசர் வந்து 4 கோடியில் பண்ணலாம் பிரசாந்த் அப்படின்னாரு. ஐயோ 4 கோடினா பண்ண தெரியாது எனக்கு, கரெக்டாக ஷெட்யூல் போடணுமே என்ன யோசிச்சிருக்கு வந்துட்டாரு. வந்துட்டாரா வா இன்னும் 2 கோடி போடு, 60 தான் எடுக்கும் அப்படி ஆரம்பித்த அப்புறம் தான் சத்தியமாக வந்துடும் நினைக்கிறேன் சார். ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்புறமே அடிப்பாங்க கூப்பிட்டு போய் ட்ரீட் வாங்கிட்டு. எனக்கு நான் அந்த டீ டோட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதனால் வந்து நிறையா சாப்பிடுவேன், எனக்கு கோவம் வரப்பெல்லாம் சாப்பிடுவேன். இமோஷனலிட்டர் ஒரு டிசார்டர் இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுவும் பசங்க டூ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு லைன் இருக்கே அப்படி தான் சொல்லிட்டு வந்தது. ஸோ அதனால தான் நிறையா தேடி சாப்பிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் ஹீரோ அப்படி தான் போய் கதை சொன்னேன். கதை சொன்ன பிரசாந்த் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிப்பாங்க அப்படின்னாரு.
சரி ஓகே, திரும்ப வந்து என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாப்புல எனக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ரெண்டு நாள் கழிச்சு நல்லா ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன் வரவா அப்படின்னு வா வா வாடிடா போய் உட்காந்து ரெண்டு சீன் கூட சொல்லலை. ஏ சூப்பர் நல்லடா எங்கப்பா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருப்பேன்ப்பா. ரொம்ப கான்ஃபிடண்ட்டான பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே எல்லா பாசிட்டிவுமே இழுக்கும் எப்படின்னே தெரியல. அது பாஷா எங்கள் ஆண்டினியும் டைட்டிலோட போனேன், வேறு டைட்டில் அந்த டைட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரை பார்த்தேன் ஒரு சைடில் பார்க்குறப்போ ப்ரூஸ் லீ மாதிரியே இருக்காரு அப்படின்னு எங்கள் டேரக்டர் போய் சார் ப்ரூஸ் சார் எங்கள் டேரக்டர் போய் ப்ரூஸ் லீன்னு வைக்கலாம்னு கேட்டேன் சார் வைடா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அப்படிதான் வச்சு வேறு ஒன்றும் இல்லை அப்படிதான் ஜாலியாக எடுக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாலியாக போவோம். ரொம்ப எனக்கு என் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கல, சத்யம் சினிமாஸில் ஆடியோ லன்ச் பண்ணல அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அந்த கேமராமேன்லாம் பாவம், என்னடா இப்படி இருக்காரு என்னடா என்ன என்னென்ன இது பிரச்சனையா அப்படின்னு, என்னடா எது கேட்டாலும் தராடுறா சரி விடுங்கண்ணே எடுங்கண்ணே அப்புறம் ஏன்னா டென்ஷனாக இருக்கீங்க எடுங்க அப்படி எடுத்தோம். ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப அப்படி எடுத்திருக்கோம் படம். ப்ரூஸ்லிங் ஒன்று ஜி சார் எடுத்து அடிப்பார் எல்லாத்தையும் எப்படின்னு நினச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான், கதைன்னா ஒன்றும் கிடையாது, ஜாலியாக எந்த வித லாஜிக்கும் இல்லாமல் வந்து தேட்டரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சிரிச்சுட்டு போகணும்னு நினச்சிட்டுனா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான், எனக்கு பயமாக இருக்குது. அதான் ஜி சார் தான் எது அவரை போட்டு நான் டைட்டில் வச்சாலும் நல்லாயிருக்கு, டிசைன் பண்ணாலும் நல்லாயிருக்கு, எது பண்ணாலும் அவருக்கு நல்லாயிருக்கு. அது அவரோட டைம் தான் எங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனது. ஸோ படம் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும், சப்போர்ட் பண்ணுங்கள்.